நம்ம இன்றைக்கி கீரை பருப்பு கூட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்துட்டு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன், கீரை ஒரு கட்டு எடுத்திருக்கேன். பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். கீரையை கட் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். இப்போ வந்து சிம்பிளாக நாலே நாலு தான் சேர்க்க போகிறோம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், வெங்காயம் இவ்வளோ தான் நம்ம சேர்க்க போகிறோம். அப்புறம் உப்பு போட்டுக்க போகிறோம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே சீரகம், கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கீரை வேகணும். அதுக்காக கழுவி வச்ச கீரையை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது அப்படியே வேகட்டும். நம்ம அப்பப்போ கிளறி விட்டால் போதும். கீரை வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும்.
ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். கீரை பருப்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.